உங்கள் அனைவரையும் ஏடா கூடம் சேனலுக்கு வரவேற்பது உங்கள் இம்மார்டல். இப்படி பேச நல்லா இருக்குது. வெல்கம் பேக் சேனல். இந்த வீடியோவில் நம்மளா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு தரமான கேம் தான். இது கேம் நம்மளா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டீம்மேட்ஸ்க்கு எப்படி ஒன் டைப் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னடா அவனுக்கு டமி பிளேயர் மாதிரி தெரியும், அவனுக்கு ப்ரோ பிளேயர் பண்ணுறாங்க, எப்படி அவனுக்கு ஒன் டைப் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிங்களா. ஒரு பில்டப்பாக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வச்சாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதுக்கு எந்த தப்பு கிடையாது. சரி ஓகே, ரெண்டு மூணு ஹெட்செட் அடிச்சு கிளப்பட்டாச்சு. கடைசியில் இந்த ஒரே ஒரு பங்காளி மட்டும் எங்கே தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்காப்புல பங்காளி நின்று பங்காளி அப்படின்னா நம்ம பங்காளியும் அவங்க அதே முடிச்சிட்டானுங்க. பங்காளின்ற எப்பயுமே பங்கெடுக்க வரோம் தானே, அந்த ஒரே ஒரு காரணத்தில் நான் நீங்கள் அடுத்த இடத்துமா போடா, அந்த ஒரு பெருமை எனக்கு வேணவே வேணாம். நாலு கில் எடுத்தான் இம்மார்ட்டல் அப்படின்னு வானே வேணாம், ஏன்னா ப்ரோ பிளேயர் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ண போனாங்க. அப்புறம் எல்லா மேட்சும் என்னடா ப்ரோ பிளேயர் மாதிரி ஆள்லி அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரே ஒரு காத்தை நான் கில் மொத்தத்தையும் விட்டுறேன், மூணு கில் மட்டும் எனக்கு போதும். சரி ஓகே பங்காளி, ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு வேற லெவலில் மூணு கில் அடிச்சு ஏமாத்தியாச்சு. இப்போ அடுத்த ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்க போது இந்த கண் இந்த ரவுண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா வேறு இந்த மாதிரி டபுள் பெல்லே வாங்கியாச்சு. ஏன்னா எத்தனை நேராக போயிடுச்சுலாம், எனிமி வேறு டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஏறிங்காச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், டபுள் பெல் வாங்கினா ஓடி மாட்டேன்னு பயப்படுங்க, வருது அடியே வைய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே பார்த்தா நம்ம பங்காளிங்க, பங்காளி பங்காளின்னு பேர் வச்சுன்னு கடைசியில் எல்லா இடத்துலையும் பங்கெடுத்து போயிடறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, நிறைய பேர் இதே மாதிரி தான் சுற்றினுக்கிறானுங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னா ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, கூடவே வரானுங்க பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கில்லு ஓசி கில்லு அடிச்சிடானுங்க. நம்மளா தான் வெறித்தனம் ஆனாலும் சரி அவனுக்கு கில்லு அடிக்கிறது விட மாட்டானுங்க. இப்போ பார்த்தா வேலை இவன் அடிக்கலாம் அப்படின்ட்டு வரேன், எப்படி நாக்க வேதுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு மாயஜால சேர்த்து பேய் எங்கேருந்து ஆச்சுச்சா அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு டபுள் எக்டர் குரங்கு ஒன்று நின்று இருக்கும். நான் எதுக்கு டபுள் எக்டர் குரங்கு அப்படின்னு சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரியும், டபுள் எக்டர் வச்சுன்னு நம்ம பிடிக்கவே பிடிக்காது. பிடிச்சி அழுத்தி இப்படி அழுத்தி இப்படியே நம்ம கிள்ள எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகிறானுங்க. எங்கடா அவன் எங்கடா அந்த குரங்கு அப்படின்னு தெரிஞ்சாங்க. பயமில்லதோ அந்த ஒன்றுக்கு போடு போடு எப்படி ஆச்சானே தெரியல, என்னன்னா தெரியலையே, நமது நெட்டு கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி. சரி ஓகே எனிவேஸ், ரெண்டாவது ரவுண்டு ஜெயிச்சாச்சு. மூணாவது ரவுண்டு பார்த்தோன்னா நம்ம பங்காளிங்க என்ன தான் ஆடுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏதோ போன மேட்ச்னா ஒரு கிலோ ஏதோ ஏமா அதிகமாக அடிச்சேன் கடைசியில் போய், அவனுக்கு தான் நம்ம நம்மளை பங்காளின்னு சொல்லிட்டு நமக்கு கிளச்சு வாங்கலாம், நம்ம ஒரு மேட்ச் அச்சா என்ன ஆகுது அப்படின்ட்டு அச்சு தூக்கி வச்சேன். இப்போ அடுத்து மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வால் டங்கு வால் வந்துருதா என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், பிசிறு கலப்பு விட போகிறது யார் அப்படின்றத பார்க்க போகிறேன். இந்த ரவுண்டு எப்படியாவது மொத்த கிளியும் அடிச்சிடணும், இம்மார்ட்டல் கூடவே கூடாது, ஏன்னா அவன் சொல்லி விடுவான் மொத்த கிளியும் அவனே அடிச்சுக்கிறான் அப்படின்ட்டு நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும் வேற லெவலுக்கு கண்ணுங்க. அதாவது எத்தையும் போகிறான் இந்த மூணு வாக் ஃபேமஸ் எல்லாத்தையும் எடுத்துவாங்க. மூணு வாக் ஃபேமஸ் பற்றி நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இதை வந்து நான் விளையாட ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ஒரு வேற லெவல் கண்ணுக்கு ஆரம்பிச்சு, ஏன்னா அப்போ எல்லாருமே ஜூம் இன் ஜூம் அவுட் ஸ்கோப் போடாங்க ஸ்கோப் படிப்பாங்க அந்த மாதிரி ஆச்சுனால வந்து வேற லெவல் ஆச்சு. நம்ம டீம்மேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ராய்ஸ்டார் அப்படின்ற நம்மளுடைய ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் உள்ளே இறங்கி ஒரு கிளாஸ் வந்துட்டு, சரி நம்மளும் ஏதாவது சந்துக்குள்ளே போடுறா இங்கே இருந்தால் வேலை ஆகாது அப்படின்ட்டு நாம் எங்கே ஓடலாம் ட்ரை பண்ணுறேன், எங்கே இருக்கிறானே தெரியல. இனிமேல் இந்த பக்கம் ஒரு மார்க் கட்டுது, இந்த பக்கம் ஒரு மார்க் கட்டுது, அதுக்குள்ளே நம்ம ராய்ஸ்டார் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் இறங்கி போய் பத்து பண்ண நஷ்டம் வந்துடுறாரு. இப்போ இன்னொருத்தங்கடா இந்த இதில் ஏதோ மார்க் கட்டுது, கண்டிப்பாக ஓல்ஜினர் பான், இப்போ எப்படி அடிக்கிறேன் பாருங்கள், எப்படி அடிக்கிறேன் பாருங்கள், ஆடா பாவி நான் கை விட்டுக்கிறேனே, ஒன்று கூட ஒன்று மணிங்கடா, ஏதோ போனால் போட்டுன்னு ஒரு மேட்ச் போட்டீங்க ஒரு ரெண்டு கில்லு, அதுக்காக இப்படியா எங்கே அந்த கடைசியான அங்கே மேலே இருக்கேனா ப்ரோ நேட போடப்படுவான், இப்போ பார்க்க போகிறேன் என்னோட திறமை அப்படின்ட்டு நேடை வந்து குக் பண்ணி கரெக்டாக மேலே போட்டு வெடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு குக் பண்ணி போடுறேன். பயப்படே அவன் வந்து அதுக்குள்ள எங்கே வந்துட்டேன் இதில் எதோ வந்துட்டான், டே 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 இங்கே தான் கிரியாடா டே குரங்கு, டே டே டபுள் எக்டரா சிங்கிள் எக்டரா சிங்கிள் எக்டர் வச்சு விளையாடுறா டபுள் பெல்றான் போல அழகி ஹெட் ஷாட் அடிக்கலான்னு மிஸ் ஆச்சு. பங்காளி பங்காளின்ட்டு வந்து நமக்கு இல்லை மொத்தம் ஆச்சு மாப்பிள்ளை, நானும் ப்ரோ பிள்ளை இருந்தேன்டா எனக்கும் ஒரு கில்லது கொடுங்கடா, என்னடா இவ்வளோ தூரம் கடைசியில் ஓடி வந்தேன் அதுக்கு கூட ஒரு கில்லு கூட கொடுலனா என்னடா இது, சப்ஸ்கிரைபர் முன்னாடி இப்படி ஆசைப்படுத்து. சரி ஓகே கடைசி ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த ரவுண்டு எப்படியும் வேற லெவலில் ஆடிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏ பங்காளிகளா மூணு ரவுண்டு யாரும் சவாமல் விளையாடி ஒரு உலக சாதனை மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம், அது கடைசி வரையும் காப்பாற்றுங்கடா, நாலு ரவுண்டு வரையும் தான் நம்மளுக்கு ஒரு ஓல்டர் கட்டுறா கிளாஸ் கோட் கேம் பிளேயில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முறை கூட நாக் ஆகாமல் ஒரு முறை கூட தித்தாகாமல் இம்மார்ட்டலுடைய டீம்மேட்ஸ் விளையாடி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை தான். ஏன்னா நான் விளாட ஒரு கேமில் விடும் நம்ம டீம் அனுகோ எல்லாருமே சேர்த்து போய்டுவானுங்க, நம்மளை மட்டும் தண்ணி விட்டுறானுங்க, இல்லை நம்ம சேர்த்து போய்டுவோம் ஆனால் எல்லோரும் தெரியும் அந்த மாதிரி தான் போயிடுது. இந்த மேட்ச்சில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மேட்ச் அப்படி சொல்லலாம், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவோட ஒரு முறை சேர்த்துருக்க மாட்டான் ஏ அப்படின்னு கிளாப்பலாம், ஆனால் அது அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. எனிமி டம்மி பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக நினைக்காதீங்க, நம்ம பிளேயர்கள்லாம் வெயிட் ஆகிடாங்க அப்படின்னு சொல்லலாம், அவங்க டம்மி பிளேயர் அப்படின்னு தான். இதெல்லாம் பார்த்தீங்களா எனிமி பார்த்தீங்களா, இப்போ தான் டம்மி பிளேயர் இல்லைன்னு சொன்னேன், கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்த்தியா, ஒன் டைம் படிச்சு வாப்பாங்களி 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 உனக்கு இப்படி வேகமாக வந்துட்டு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பேன் வா வா உசிரை காப்பாற்றுறா நான் கடைசியில் என் பேரை காப்பாற்றுறா நீ மாப்பிள்ள வாடா அப்படின்ட்டு நம்ம போய் எப்படியாவது எழுத்து கூட போடக்கூடாது ப்ரோ, எப்படியாவது எனக்கு ஒருத்தனையாவது ஒன் டைம் படிப்பேன்
அப்படின்னு போய் நிற்கிறேன். நம்மளால் ராஜ்டார் உள்ளே இறங்கி அடிச்சுக்கிறதுக்கப்புல ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. கடைசியில் ஒரே ஒருத்தர் ஆனால் பங்கு என் பங்காளி மேலே கேட்டேன், க்ளோவில் எங்கடா போடுறேன் அப்படின்னு கேட்குறேன். சும்மா அப்படி போட்டேன் அப்படி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தா நம்ம பிளேயர் எல்லோரும் இறங்கி முடிச்சிட்டானுங்க. வேலையில் ஒரு டீம்மேட்டுங்க, வேலையில் ஒரு கோஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம பங்காளிங்க வெறித்தனமாக இருப்பாங்க, நம்மளோட கிலோட ரெண்டு மூணு வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல. பங்காளிகளோட இல்லை பங்க போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லினேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலைவன புலி இம்மார்ட்டல் அண்ணாச்சி.